മരണം. எல்லாருமே இறந்து போயிடுவோம். அப்படி இறந்ததுக்கு பிறகு நம்ம உடம்புக்கு நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு இது எல்லாத்துக்குமே என்ன நடக்கும்? இப்போ இருக்கிற நமக்கு இவ்வளோ கேள்விகள் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பா 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வாழ்ந்த மக்களுக்கு எவ்வளவு கேள்விகள் இருந்திருக்கும்? அவங்க என்னெல்லாம் செய்ய ட்ரை பண்ணியிருப்பாங்க? ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிறதுல எகிப்து நாகரிகம் மட்டும் கிடையாது, சீன நாகரிகமும் ஒரு விதமான நம்பிக்கையை கொண்டிருந்தார்கள். ஆனால் அவங்க உருவாக்கின ஒரு அரண்மனை, அரண்மனைனா சாதாரண அரண்மனை கிடையாது, பூமிக்கு கீழே மேலே எப்படி ஒரு அரண்மனை இருக்கோ அதே மாதிரி அச்சசலாக கீழேயும் பூமிக்கு கீழேயும் அரண்மனையை உருவாக்குனாங்களாம். அந்த அரண்மனை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு? ஒரு பெரிய பிரம்மாண்டமான வரலாறு உங்களுக்காக. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1953 பான்போ அப்படிங்கிற ஒரு இடத்துல, பான்போ நியோலித்திக் செமித்தேரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, சீனாவில் இருக்கிற ஒரு இடத்துல. அப்படி கண்டுபிடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பிணங்கள் எல்லாமே மேற்கு திசை நோக்கி புதைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி, இந்த பிணங்கள் அப்படின்னு சொல்லும்போது மம்மியாக மாறிடுச்சு, எலும்பு கூடு தான் இருக்குது, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை செஞ்சு பார்க்குறாங்க. அந்த ஆராய்ச்சியை செஞ்சு பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே வியப்பான சில சம்பவங்கள் தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு 7500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களாக இருக்கும் அப்படிங்கிற அந்த உறுதிக்கு வராங்க. ஸோ 7500 வருஷத்துக்கு முன்னாடியே மேற்கு திசையில் மட்டுமே இவ்வளவு பிணங்கள் புதைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. அப்படி தேடும்போது எகிப்தினுடைய அந்த வரலாறையும் தேடி பார்க்குறாங்க. எகிப்தில் இதே மாதிரி கிழக்கு அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்வுக்கும் மேற்கு அப்படிங்கிறது மனிதர்களுடைய இறப்புக்கும் சாதகமான திசையாக நம்பினாங்க. ஸோ பிணங்கள் மேற்கு திசையில் பார்த்து புதைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆஃப்டர் லைஃப் இருக்குது, அவங்க மறுபடியும் வாழ்வாங்க, மறுஜென்மம் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால தான் இப்படி மேற்கு திசை நோக்கி அவங்க புதைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு யூகத்துக்கு வராங்க. ஆனால் இது வெறும் யூகம் மட்டும்தான், ஏன்னா வரலாற்று ஆய்வுகள் இல்லாட்டி அதுக்கு பின்னாடி ஏதாவது தடயங்கள் இருந்துச்சா, எழுத்துக்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஸோ மறுபடியும் இந்த சீன சாம்ராஜ்யம் இல்லாட்டி இந்த மாதிரி சீன நாகரிகம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆயிரத்தி 1970, 1972, 1973 இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, 2 விவசாயிகள் அவங்களுடைய இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்ட ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஒரு டவுட் வருது, என்னமோ செங்கற்கள்லாம் கிடச்சிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செங்கற்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செங்கற்களை எடுக்கும்போது தான் அவங்களுக்கு வேறொரு விஷயமும் கிடைக்குது, அம்பு. பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அம்பு. இந்த அம்பும் இந்த கற்களையெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு கீழே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகள் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் இவங்க கூட வேலை பார்த்த நிறைய ஊர் மக்களுக்கு தெரியுது, எல்லாமே சீனாவில் தான் நடக்குது, ஓகேயா? ஸோ அந்த ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கேருந்து கிடைச்ச செங்கற்களை அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுடைய தலைப்பகுதியில் வைக்கிறாங்க. ஏன்னா இது பழைய காலத்து செங்கலாக இருக்கும், இதை தலைப்பகுதியில் வச்சா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த அம்பை மட்டும் யார்ட்டையும் கொடுக்காமல் பழைய பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நபரிடம் இதை கொடுக்குறாங்க. இந்த அம்பை கொடுக்கும்போது 500,000 ரூபாய் இவங்களுக்கு கிடைக்குது, 1974. இது சீன அரசாங்கத்துக்கு தெரிய வருது. இப்படி தெரிய வரும்போது யார் இந்த அம்பை வித்தது, யார் இந்த மாதிரி செங்கற்களை கொண்டு போனது அப்படிங்கிற விசாரணை நடத்தப்படுது. அப்படி விசாரணை நடத்தப்படும் போது தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கை காண்பிக்கிறாங்க. எக்ஸாக்டாக அந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய ஷென்ஷி அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் ஷியான் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த ஷியான் பகுதியிலிருந்து கரெக்டாக 30 கிலோமீட்டர் தள்ளி தான் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை அரசாங்கம் கையகப்படுத்துகிறாங்க. அரசாங்கம் கையகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி தோண்டும் போது தான் இது சாதாரண செங்கல் கற்கள் கிடையாது, ஒரு மன்னனுடைய அரண்மனை அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அரண்மனை அப்படின்னு சொல்லும்போது இறந்த அரண்மனை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இப்போ தான் டவுட் கிளியர் ஆகுது, இறந்த மன்னர்களுக்காக அரண்மனை எழுப்பப்பட்டது அப்படிங்கிறது தான். அரண்மனை அப்படிங்கிறது சாதாரண அரண்மனை கிடையாது, கிட்டத்தட்ட நிலத்திலிருந்து 10 அடி உயரமான சுவர்கள் அப்படிங்கிறது எழுப்பப்படும். அப்படி எழுப்பப்பட்ட பிறகு 4 வாயில்கள் அப்படிங்கிறது வைக்கப்படும். இந்த 4 வாயில்கள் வழியாகத்தான் இந்த மன்னர், அதாவது இறப்புக்கு பிறகு இந்த மன்னர் ஒவ்வொரு இடத்துக்கு போவார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இந்த மன்னன் வாக்கிங் போகிறதுக்கு, நடப்பதற்கு, ஓடுவதற்கு, அந்த புறம், இது எல்லாமே தனித்தனியாக கட்டி வைக்கப்படும். இப்படி இறப்புக்கு பிறகான அரண்மனையினுடைய பரப்பளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அரண்மனைக்கு வாயிலை காப்பதற்காக அங்கே கற்சிலைகளால் ஆன சிங்கங்கள் இருக்கும். நம்ம ஊரில் யாழி அப்படிங்கிற ஒரு சிலை பார்த்துருக்கீங்கல்ல, அதே மாதிரி சீனாவில் டிராகன் அப்படி இல்லைனா இந்த மாதிரி சிங்கம், இதனுடைய சிலை இருக்கும். சிங்கம் கெட்ட சக்திக்கு எதிராக போராடும் அப்படிங்கிறது தான் சீனர்களுடைய நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த சிங்கமும் இப்போ நாம் யாழின் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதனுடைய ஒற்றுமை ஏறத்தாழ ஒரே மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சிங்கங்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டு ஒரு அரண்மனையும் வடிவமைக்கப்பட்டு இதெல்லாம் யார் வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அங்கே வாழ்கிற மன்னர்களே வடிவமைப்பார்கள். கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகான அரண்மனையை அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. இதுக்காக அடிமைகள் பயன்படுத்தப்படுவார்கள். இதுதான் சீன நாகரிகம். ஸோ இப்போ கண்டுபிடிச்சதும், அதாவது இந்த ஷியான் அப்படிங்கிற பகுதியிலிருந்து கண்டுபிடிச்ச இறப்புக்கு பிறகான அரண்மனை யாருடையது அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சியில் ஒரு பெரிய உண்மை தெரியுது. இப்போ நம்ம சீனாவினுடைய பெருஞ்சுவர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் பாருங்கள், அந்த சீன பெருஞ்சுவரை கட்டிய இவருடைய ஆட்சி காலத்தில் தான் முதலாவதாக சீன பெருஞ்சுவர் அப்படிங்கிறது கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த மன்னனுடைய பெயர் குன் ஷி ஹுவாங் அப்படிங்கிறது தான். இந்த குன் ஷி ஹுவாங் அப்படிங்கிற மன்னன் சாதாரண ஒரு மன்னனா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இவர் தான் சீனாவை, பல துண்டுகளாக சிதறி கிடந்த சீனாவை ஒன்றாக இணைத்து சீன பேரரசை நிறுவிய முதல் மன்னன் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய வரலாற்றில் பதிவுகள் இருக்கு. ஸோ இந்த குன் ஷி ஹுவாங் அப்படிங்கிறவருடைய இறப்பு அரண்மனையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற செய்தி உலகம் முழுவதும் பரவுது. 1974 இந்த அரண்மனையை தோன்றாங்க. 1979 கிட்டத்தட்ட 34 வருஷங்கள் இந்த அரண்மனையை தோண்டிய பிறகு இவங்களுக்கு ஒரு உண்மை புரியுது. 300க்கும் அதிகமான குழிகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் 4 குழிகளை மட்டும்தான் இப்போதும் அவங்களால ஃபுல்லாக தோண்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். என்னடா 300க்கும் அதிகமான குழிகள் இருந்தும் 4 குழிகளை தான் முழுமையாக தோண்டினார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் வரும். அதற்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே உருவாக்கப்பட்டிருந்த களிமண்களால் ஆன சிலை. அந்த களிமண்களால் ஆன சிலை சாதாரண சிலை கிடையாது, ஒரு பெரிய இராணுவத்தின் சிலைகள், டெரகோட்டா ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். இந்த டெரகோட்டா அப்படின்னா களிமண்களை வைத்து ஒரு விதமான சிலை வடிவமைக்கப்பட்டு, அந்த சிலைக்கு சாதாரணமாக அழகு அப்படிங்கிறது இருக்காது, ஆனால் தத்ரூபமாக இருக்கிற மாதிரி அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. இதை தான் டெரக்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி களிமண்களால் டெரக்கோட்டா ஆர்மி அப்படிங்கிறது எழுப்பப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் 3 குழிகள் அப்படின்னு சொல்லி. இந்த 3 குழிகளிலும் கிட்டத்தட்ட 2000-4000 இராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக அங்கே சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன செய்கிறாங்க, தோண்டி பார்க்குறாங்க. எதுக்காக இராணுவ வீரர்கள் இப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஸோ இந்த குன் ஷி ஹுவாங் அப்படிங்கிற மன்னன் 13 வயசிலேயே ராஜாவாக பதவியேற்கிறார். அப்படி ராஜாவாக பதவியேற்ற உடனேயே அவர் செஞ்ச முதல் வேலை அவருக்கான இறப்புக்கு பிறகான அரண்மனையை டிசைன் பண்ணுறது தான். அப்படி டிசைன் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஒவ்வொரு ஏஜ்லேயும் நான் நிறைய மனுஷங்களை பார்க்குறேன், இந்த மனுஷன் என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானவன் அப்படின்னு சொல்லி நான் யாரையாவது சொன்னேன்னா அவருடைய சிலை என்னுடைய இறப்புக்கான அரண்மனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் உத்தரவை பிறப்பிக்கிறார். ஸோ இவங்க பார்க்குற மனுஷங்க, இவருடைய மந்திரி, இவங்களுடைய போராட்ட வீரர்கள், இராணுவ வீரர்கள், இவங்க எல்லாரையுமே
தத்ரூபமாக டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹுவாங் அவர்களுடைய கட்டளை. 13 வயசுலேயே ஹுவாங் அவர்கள் அவருடைய இறப்புக்கான அரண்மனையை டிசைன் பண்ணும்போது எத்தனை அடிமைகள் பயன்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். 36 வருஷம் இந்த அரண்மனை இறப்புக்கு பிறகான கல்லறை அப்படிங்கிறது டிசைன் செய்யப்பட்டு எழுப்பப்படுகிறது. 700,000 அதிகமான அடிமைகள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்படி 700,000 அதிகமான அடிமைகள் எத்தனை கிலோமீட்டர்னா, கிட்டத்தட்ட 6-12 கிலோமீட்டருக்கு பரப்பளவு கொண்ட ஒரு அரண்மனையை டிசைன் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த அரண்மனை சாதாரண அரண்மனை மட்டும் கிடையாது, அதை சுற்றி இராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அப்படி இராணுவ வீரர்கள் இந்த இராணுவ வீரர்களாக மட்டும் கிடையாமல் அவங்களுடைய குதிரைப்படை, அவங்களுடைய வேறு படை, இப்படி பல படைப்பிரிவுகளையும் தத்ரூபமாக இந்த டெரக்கோட்டா ஆர்மி இல்லாட்டி இந்த டெரக்கோட்டா ஸ்டாச்சு வடிவில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதனால தான் ஆர்கியாலஜிஸ்ட் 300 குழிகளை கண்டுபிடித்தாலும் 3 குழிகளை மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் வழியாக அதை உறுதிப்படுத்தி மக்கள் பார்வையிடும் வண்ணமாக மாற்றியிருக்கிறார்கள். இன்னும் பல பொக்கிஷங்கள் இல்லாட்டி பல குழிகள் தோண்டப்பட வேண்டியிருக்கும். மன்னனுடைய பலவிதமான பொக்கிஷங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி இதை தோண்டிட முடியாது. இதை தோண்டாமல் இருப்பதற்கு இந்த மன்னன் என்ன செஞ்சுருக்காருன்னா, அதாவது இறப்புக்கு பின் அந்த அரண்மனையை யாராவது தோண்டினாங்கன்னா சின்னதாக ஒரு இடத்துல டச் பண்ணாலும் உடனே பல விதமான விரிசல்கள் வரும்படியும் டிசைன் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரியான பல நுணுக்கங்களையும் இவங்க படித்த பிறகு தான் ஒட்டுமொத்தமாக இந்த இறப்புக்கு பிறகான அரண்மனையை இவங்களால் முழுவதுமாக தோண்டி எடுக்க முடியும். ஸோ இது நடந்தது எப்போது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2700 இல்லாட்டி 2800 வருடங்களுக்கு முன்பு. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை, ஆயிரக்கணக்கான மனிதர்களை தத்ரூபமாக சிலை வடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி சிலை வடித்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமாக இல்லாமல் இருந்திருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையான அச்சுக்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு என்னுடைய ஒரு சிலையை வடிக்க வேண்டும் என்றால் என்னுடைய கை ஒரு அச்சாக, என்னுடைய கால் ஒரு அச்சாக, என்னுடைய ட்ரெஸ் வேறொரு அச்சாக இப்படின்னு சொல்லி பல அச்சுக்களை உருவாக்கி அதில் மண்ணை நிரப்பி அப்படி அந்த அச்சுக்களை டிசைன் பண்ணி அதை டிசைன் பண்ணதை மறுபடியும் சுட்டு எடுத்து அதன் பிறகு ஒரு உருவமாக கொடுத்து மறுபடியும் சுட்டு, இப்படித்தான் இந்த டெரக்கோட்டா ஆர்மி அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கலைநயத்துடன் இப்படி செஞ்சுருப்பாங்க, எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் இப்படி ஒரு அரண்மனையை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மந்திரிகள், ராஜாக்கள், ராணிகள் இவங்களுக்கு மட்டும்தான் இருந்திருக்கே தவிர சாதாரண மக்களுக்கு இதே மாதிரி ஆஃப்டர் லைஃப்பில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் கிடையாது. அங்கேயும் பார்த்தோம், எகிப்திலையும் பாரோஸுகளுக்கு தான் முதன்மை நிலை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. சாதாரண மனிதர்களுக்கு, அடிமைகளுக்கெல்லாம் ஆஃப்டர் லைஃப் இல்லை அப்படிங்கிறது அவங்களும் உறுதியாக நம்பினாங்க. இன்றைக்கும் நம்ம வரலாறை தேடி போய் ஒரு பெரிய கல்லறையை எடுத்தது எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கிம் ஜி ஹுவாங் அவர்களுடைய கல்லறை தான் முதலில் வந்து நிற்கும். இதுக்கு பின்னாடி இன்னும் பல கண்டுபிடிப்புகளை சீக்கிரமாக நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், இப்போ இருக்கிற ரேடார் சிஸ்டத்தெலாம் வச்சு எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உத்தேச பட்டியலை வெளியிட்டிருக்கிறது சீன அரசாங்கம். ஆனால் அதை தோண்டுவதற்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ மர்மமான டெரக்கோட்டா ஆர்மியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, அனுப்பலாம். இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையா? உங்களுடைய கருத்து இங்கே வரவேற்கப்படுகிறது. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். இணைந்திருங்கள்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.